அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 6/6/2021, பிளவ வருடம், வைகாசி மாதம், 23 நாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் 12:00 முதல் 1:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:52 ரிஷபலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி நண்பர்களே, இன்று நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நிதானமாக செயல்படுவதன் மூலமாக நீங்கள் எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க முடியும். இன்று நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக மன அமைதி கிடைக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு இல்லை. பணியில் சுமை அதிகமாக இருக்கும். பணியில் தவறுகள் நேராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனநிலையில் ஏற்படக்கூடிய மாறுபாடு காரணமாக உங்களது துணையிடம் மகிழ்ச்சி வெளிப்படுத்த மாட்டீர்கள். உங்களது துணையுடன் யதார்த்தமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பது நல்லது. இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் சற்று அதிகமாக காணப்படும். பணத்தை சிக்கனமாக கையாள வேண்டும். தேவையற்ற செலவுகளை இன்று குறைப்பது நல்லது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில அசௌகரியங்கள் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படும். கால் வலியின் காரணமாக உங்களது உடல்நிலை பாதிக்கப்படலாம். ரிஷபராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு அனுசரித்து நடந்து செல்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் இன்று பக்குவமாக அணுகுவதன் மூலமாக வேறுபாடுகளை தவிர்க்க முடியும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் மிதமான ஆதாயம் கிடைக்கும். பணிச்சுமை அதிகமாகவும் கவலை தருவதாகவும் இருக்கலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் தொடர்பு கொள்வதில் சிக்கல்கள் இருக்கும். அதனால் உங்களது மகிழ்ச்சி பாதிக்கப்படலாம். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமையில் அதிர்ஷ்டம் குறைவானதாக காணப்படும். நிதி சம்பந்தமான விஷயங்களை இன்று கவனமாக கையாள வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல் பாதிப்புகளை உண்டாக்கும். இதனால் நீங்கள் தீவிரத்தை உணர்ந்து கவனமாக இருக்க வேண்டும். அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இன்று ரிஷபராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மிதுனராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் முன்னேற்றகரமான நாளாக அமையும். வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்ந்து புதிய அனுபவங்கள் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படும் நாள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணி மற்றும் தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் காணப்படும். உங்களது செயல்திறனில் இன்று திருப்திகரமான நிலை இருக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்ல புரிந்துணர்வுடன் இருப்பீர்கள். இனிமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். பணத்தை உபயோகமான விஷயத்திற்கு பயன்படுத்துவீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் தன்னம்பிக்கையும் அமைதியுடனும் காணப்படுவீர்கள். இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். கடகராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நாளாக அமைகிறது. ஊக்கம் மற்றும் உற்சாகத்துடன் நீங்கள் காணப்பட்டு உங்களது முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். அனைத்து விதத்திலும் இன்று வளமான நாளாக அமைகிறது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் அமைந்து வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். பணி மற்றும் தொழில் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் திருப்தி அளிக்கத்தக்க வகையிலும் காணப்படும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். சந்தோஷத்தை அனுபவிக்கும் நாளாக அமையும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வருமானம் அதிகரிப்பதற்கான சாத்தியம் உள்ளது. நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள். சிம்மராசி நண்பர்களே, இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழ்நிலை காணப்படுகிறது. தேவையற்ற விஷயங்கள் சிந்திப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பணியில் தவறுகள் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று எளிதில் உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் இருப்பது நல்லது. உங்களது துணையுடன் இன்று நட்புறவுடன் நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கவனச்சிதறலால் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம். எனவே இன்று செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக இன்று தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இன்று சிம்மராசி நண்பர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள்.
கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களது தன்னம்பிக்கையும் உற்சாகமும் குறைந்து காணப்படும். உங்களது இலக்குகளை அடைய நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதினால் இன்று பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது வாழ்க்கை துணையாரால் புறக்கணிக்கப்படுவதாக நீங்கள் உணர்வீர்கள். பரஸ்பர உரையாடல் மற்றும் புரிந்துணர்வு மூலமாக அதை தீர்க்க முடியும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண பரிவர்த்தனையில் சற்று சிரமங்கள் ஏற்படும். தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற கவலைகளின் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. இதேபோல ஆரோக்கியமாக இருப்பதற்கு மனதை இன்று நிலையாக வைத்துக் கொள்ள வேண்டியது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று சந்தோஷமான சூழ்நிலை உங்களிடம் காணப்படும். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் இருப்பீர்கள். விரைவான முடிவு எடுப்பதற்கான அனுகூலமான மனநிலையுடன் காணப்படுவீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் மகிழ்ச்சியுடன் செயல்படுவீர்கள். உங்களது உணர்வுகளை சக பணியாளர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்கள். விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய விழாவினை பற்றி உங்களது துணையாருடன் கலந்து ஆலோசிப்பீர்கள். அதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களது சேமிப்புகளை அதிகரித்து கொள்ளும் நல்ல வாய்ப்பு இருக்கிறது. உங்களது நெருக்கமானவர்களுடைய விருந்தில் இன்று கலந்து கொள்ள பணத்தை செலவிடுவீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது மன தைரியத்தின் காரணமாக ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க சாத்தியமுள்ள நாளாக அமைகிறது. உங்களுடைய திறமையான தகவல் தொடர்பின் மூலமாக மற்றவரை நீங்கள் மகிழ்விப்பீர்கள். உங்களது அணுகுமுறை உங்களுக்கு வெற்றி சிகரங்களை தொட உங்களுக்கு உதவும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று சவாலான பணிகளை எளிதில் எதிர்கொள்வீர்கள். உங்களுடைய பணிகளை எளிதில் விரைந்து முடிப்பீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள். உங்களுடன் நட்பான அணுகுமுறை அவருக்கு திருப்திகரமானதாக இருக்கும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கையிருப்பு பணத்தை கொண்டு வசதியாக இருப்பீர்கள். உங்களுடைய பணத்தை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்துவீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உறுதியின் காரணமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று சற்று மந்தமான நிலை காணப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இலக்கில் இன்று வெற்றி காண்பதை கடினமாக உணர்வீர்கள். மன அழுத்தத்தை போக்க யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது நல்லது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிச்சுமை அதிகமாக காணப்படும். அதிக வேலை காரணமாக அதை முடிப்பதில் இன்று சிரமமும் எரிச்சலும் இருக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக உங்களது வாழ்க்கை துணையாருடன் தவறுகளை சுட்டிக்காட்டுவீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான சாதகமான சூழ்நிலை இல்லை. அதனால் சேமிப்பும் இருக்காது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் ஊக்கமளிக்கும் வகையில் இருக்காது. சளி மற்றும் தலைவலி உபாதைகள் ஏற்படலாம். மகர ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முற்போக்கான வளர்ச்சிக்கு சாதகமானதாக இல்லை. எதையும் இன்று சமநிலையோடு அணுக வேண்டும். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சவால்களை சமாளிக்க வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை கவனத்துடன் செய்ய வேண்டும். உங்களது பணியை திறம்பட செய்வதற்கு உங்களது சக பணியாளர்களின் அறிவுரையை ஏற்று அதன்படி செயல்பட வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாளில் நீங்கள் பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். அதன் விளைவாக காரணமே இல்லாமல் உங்களது துணையிடம் குற்றம் கண்டுபிடிப்பீர்கள். இது இருவருக்கும் இடையே கசப்பை ஏற்படுத்தலாம். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு சுமாராக இருக்கும். இன்று நிதிநிலையை மேம்படுத்துவதற்கான அதிர்ஷ்டம் இல்லை. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை இன்று தவிர்ப்பது நல்லது. கும்பராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. புதிய மனிதர்கள் மற்றும் புதிய நண்பர்களை இன்று சந்திப்பீர்கள். அவர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களது மனதில் இன்று மகிழ்ச்சி நிறையும் நாளாக அமையப்போகிறது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சந்திப்புகளின் பொழுது நீங்கள் புதுமையான கருத்துக்களை கூறுவீர்கள். அதை உங்களது மேல் அதிகாரிகள் ஒப்புக்கொண்டு பாராட்டுவார்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது இனிமையான வார்த்தைகள் உங்களது துணையை மகிழ்விக்கும். இதனால் உங்களது துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படும். உங்களால் சேமிப்பை இன்று உயர்த்த முடியும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள்.
மீனராசி நண்பர்களே, இன்று அசௌகரியங்கள் காணப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சவால்களை இன்று சமாளிக்க நீங்கள் உங்களது பணிகளை திட்டமிட வேண்டும். இன்று தளரான நம்பிக்கையுடன் தேவையற்ற எண்ணங்களில் இருந்து விடுபட வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சாதகமான பலன்களை கொடுக்காது. பணிச்சுமை அதிகமாக காணப்படும். அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் சுமூகமான உறவு காணப்படாது. அனுசரணையான போக்கை மேற்கொள்வதன் மூலமாக உங்களது துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான சாத்தியம் இல்லை. உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு உங்களது பண தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.